நாளை முதல் பணி புறக்கணிப்பு. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை. ஜாலில் 6 வயது சிறுமி துஷ்பிரயோகம், சந்தேகத்தின் பின்னணியில் உறவினர். இன்று முதல் எரிபொருளிற்கு டோக்கன் முறை. நாடுதழுவிய ரீதியில் பணிபுறக்கணிப்பு. இன்றைய தினம் முதல் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாவிட்டால் நாடுதழுவிய ரீதியில் பணிபுறக்கணிப்பு மேற்கொள்ளப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அஞ்சன பிரியன்ஜித் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பழைய விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருட்களை இலங்கை போக்குவரத்து சபை நிலையங்கள் தனியார் பேருந்துகளுக்கு கூடுதல் விலையில் விற்பனை செய்கின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் வெளியேற்றத்திற்கு ஏற்ற வகையில் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 40 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும். எரிபொருள் வெளியேற்றம் மற்றும் ஆண்டு கட்டண அதிகரிப்பு என்பவற்றை உள்ளடக்கி பேருந்து கட்டணங்கள் 35% உயர்த்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாவிட்டால் நாளை தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட மாட்டாது. அடிக்கடி எரிபொருட்களின் விலைகளை உயர்த்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அரசாங்கம் மக்களுடன் விளையாடி வருகிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் இளவாலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பிரான்பெற்று பகுதியில் நேற்றைய தினம் 6 வயது சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டுள்ளார். இளவாலை பகுதியில் இடம்பெற்ற கொண்டாட்ட நிகழ்வு ஒன்றின் போதே உறவினர் ஒருவரினால் குறித்த சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து இளவாலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருளே கையிருப்பில் இருப்பதனால் விநியோகத்தை முன்னெடுப்பதற்காக வரிசையில் நிற்கும் மக்களுக்கு டோக்கன் வழங்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நிற்கும் மக்களுக்கு முப்படையினரால் தயாரிக்கப்பட்ட டோக்கன் வழங்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக 2 அரசாங்க அமைச்சர்கள் இன்று ரஷ்யாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.